வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வெல்கம் டு நெஞ்சுக்குள்ளே. இது ஷர்மிளா பிராங்கோவின் நலம் நலமறிய அவள் நாவல் பகுதி 9, வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ள போலாம். கௌரி சங்கர் அலுவலகம் முடிந்து மாலை வீடு திரும்பும் போது அவனது அப்பா அம்மா இருவரும் ஆவலோடு அவனது வரவை எதிர்பார்த்து காத்திருப்பது போல் கௌரி சங்கருக்கு தோன்றியது. வசுந்தராவை பற்றி பேசத்தான் அவர்கள் இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பதும் அவனுக்கு நன்றாக புரிந்தது. அவனை கண்டதும், கௌரி, வசுந்தரா ஆபீஸ் வந்திருந்தாளாப்பா என்று அம்மா உற்சாகத்தோடு கேட்டார். ஆமாம்மா என்றவன், அம்மா, யாராவது என்ன பார்க்க வந்தா அனாவசியமா அவங்கள ஏமா என்னுடைய ரூமுக்கெல்லாம் அனுப்பி வைக்கிறீங்க? நான் இல்லைன்னா அவங்கள ஹால்லயே உட்கார வச்சு பேசி அனுப்பிடுங்க. தேவையில்லாம என்னுடைய ரூமுக்கெல்லாம் அனுப்பி வைக்காதீங்க. எனக்கு அது கொஞ்சமும் பிடிக்கல என்று கூறியவன் மாடி ஏறி செல்ல முயல அம்மா அப்பா இருவரும் அதிர்ச்சியோடு அவனை பார்த்தனர். அம்மா அப்பா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தும் கொண்டனர். கௌரி, நீ என்ன சொல்ற? அப்படின்னா உனக்கு வசுந்தராவை பிடிக்கலையா என்று அம்மா அதிர்ச்சியோடு கேட்டார். பிடிக்கலம்மா என்றான். ஆனா அவ நீயும் அவளும் லவ்ஸ்னு சொன்னாளே என்றார் அம்மா. அதெல்லாம் பொய்மா, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு அவ்வளவுதான், எனக்கு அவளை பிடிக்கல என்று அவன் கூற, டேய், அவளை பிடிக்கலன்னு சொன்ன ஒரே ஆள் நீ மட்டும்தான்டா. தமிழ்நாட்டுல மட்டும் இல்லடா, வடநாட்டுல கூட அவதான் இப்ப எல்லா சினிமாலையும் ஹீரோயினியா இருக்கா. அவளுடைய ஒரு படத்துக்கான சேலரி எவ்வளவு தெரியுமா உனக்கு என்று அம்மா கண்கள் அகல விரிய கேட்க, எனக்கு தெரியாதுமா, உங்களுக்கு தெரியுமா அவளுடைய சேலரி எவ்வளோன்னு என்று சிறிது கடுப்பாக கேட்டான் கௌரி சங்கர். எவ்வளோன்னு தெரியாது, ஆனா பல கோடிகள்னு மட்டும் தெரியும் என்றார் அம்மா. அம்மா, கோடிகள் அதை யார் வேணாலும் சம்பாதிக்கலாம், அதுக்காக எல்லாம் மனசுக்கு பிடிக்காதவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என்னை ஏன் வழிக்கு விடுங்களே என்றான். கௌரி, இங்க வாப்பா என்று அப்பா அழைக்க அவன் திரும்பி வந்து அப்பாவின் அருகில் அமர்ந்தான். சொல்லுங்கப்பா என்றான். சரி, வசுந்தராவும் உனக்கு பிடிக்கல, அப்படின்னா உனக்கு யார் பிடிச்சிருக்கு என்றார் அப்பா. வசுந்தராவை பிடிக்கலன்னா எனக்கு இன்னொருத்திய பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் கிடையாது. எனக்கு வசுந்தராவை முன்னாடியே பிடிக்காது, ஆனா இப்ப எனக்கு ஒரு பொண்ணை பிடிக்கும். அவ பேரு நட்சத்திரா. நான் அவளைதான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், அவ கூட வாழதான் ஆசைப்படுறேன் என்று கௌரி சங்கர் கூறியதும், அப்படியா, எந்த கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணது என்று அம்மா ஆர்வமாக கேட்க, கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணெல்லாம் இல்லம்மா, அவ ஒரு டாக்டர், அவ்வளவுதான். அதுக்கு மேல காசு பணம் எதையும் அவகிட்ட நீங்க எதிர்பார்க்காதீங்க. அவளை எனக்கு பிடிச்சிருக்கு, அவளுக்கு என்னையும் பிடிச்சிருக்கு, ரெண்டு பேரும் ஒன்னா வாழணும்னு ஆசைப்படுறோம். உடனே எல்லாம் கிடையாது, அவ மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசைப்படுறா. அவ படிப்பு முடிஞ்சதும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நாங்க நினைக்கிறோம், உங்க ஆசையோட என்றான். டேய், என்னடா பேசிட்டு இருக்க, கோடீஸ்வரன் வீட்டுல இருந்தெல்லாம் அவன் இவன் சொல்லி போட்டி போட்டுக்கிட்டு உனக்கு பொண்ணு கொடுக்க தயாரா வந்து ஒத்த கால நம்ம வீட்டுல தவமா தவம் கிடக்குறாங்க. நீ என்னடானா அஞ்சு காசுக்கு தேராத ஒரு டாக்டரை காதலிக்கிறேன்னு சொல்ற என்றார் அம்மா. அப்பா அம்மாவின் கையை பற்றினார். மஞ்சுளா கொஞ்சம் அமைதியாயிடு என்றவர் கௌரி சங்கரை பார்த்தார். கௌரி, உன்னுடைய இந்த பருவத்துல உனக்கு காசு பெருசு இல்லை அப்படின்னு தோணலாம், ஆனா நாளைக்கு காசு மட்டும்தான் பெருசுன்னு எங்களை மாதிரியே உனக்கும் தோணும். நானும் அம்மாவும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அது உனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நாங்க பட்ட கஷ்டங்கள்
என்னான்னு உனக்கு முழுசா தெரியாட்டியும் பாதியாவது தெரியும். ஏன்னா நீ 5வது 6வது படிக்கும் போதெல்லாம் உனக்கு யூனிஃபார்ம் வாங்க கூட காசு இல்லாம நாங்க கஷ்டப்பட்டது உனக்கு தெரியும். அதுக்கப்புறமா தான் எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜோபி கிடைச்சது. அந்த வேலை வந்ததுக்கு அப்புறமா தான் நாம 3 வேளை பட்டினி இல்லாம சாப்பிட ஆரம்பிச்சோம். அது வரைக்கும் நானும் அம்மாவும் 2 நேரம் பட்டினி தான். உன்ன அந்த கவலையை எதுவும் தெரியாம தான் வளர்த்தோம். அதனால உனக்கு எங்க வலி தெரியாதுன்னு நினைக்கிறேன். காசு பெருசு இல்லைன்னு இப்ப நினைக்கலாம், ஆனா காசுதான் பெருசுன்னு நீ நினைக்கும் போது எல்லாமே கைமீறி போயிருக்கும். அதனால எதையுமே எடுத்தும் கவுத்தும் இருக்காம 100 தடவை யோசிச்சு முடிவிடு என்றார் அப்பா. அப்பா, நான் ரொம்ப நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். இப்ப கோடிகள் வேணும்னா அதை நானே சம்பாதிக்கிறேன். கோடி கோடியா சம்பாதிச்சுதான் உங்க 2 பேர் கையிலையும் கொண்டு வந்து கொடுக்குறேன். அப்புறம் என்னப்பா, இனியும் நான் கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணதான் கட்டிக்கணும்னு நீங்க 2 பேரும் ஆசைப்படுறது நியாயம் உங்களுக்கு தோணுதா? என்னுடைய விருப்பத்துக்கு என்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்க நீங்க அனுமதிக்க கூடாதா என்று கேட்டான் கௌரி சங்கர். இல்லப்பா, நீ நல்லா இருக்கணும்னு தானே என்று அம்மா ஏதோ கூற வர அப்பா அம்மாவின் கரத்தை பற்றி அவரை பேச விடாமல் தடுத்தார். வேண்டம்மா மஞ்சுளா, விட்டுடு. அவன் அவனுடைய முடிவில் உறுதியா இருக்கான். அந்த அளவு அவனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னா நாம் அவனுடைய காதலுக்கு தடையாக வேண்டாமே. நாம 2 பேர் கூட காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்பவும் காசுதான் பெருசுன்னு நானும் நீயும் நம்புறோம். ஆனா அவன் நம்பல. அதுக்கு காரணம் அவன் இப்ப கோடி கோடியா சம்பாதிக்கிறான். அதனால அவனுக்கு அந்த வழி தெரியல. அவனை அவன் வழிக்கு விட்டுடு என்று அப்பா கூற, இல்லைங்க, அவன் நல்லா இருக்கணும்னு தானே? ஆமாம்மா, நானும் அதை தான் ஆசைப்படுறேன். அவனும் நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறான். அதனால தான் அவனுக்கு பிடிச்ச பொண்ணை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறான். நாம 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதால வீட்டில் எதிர்ப்பு. நம்மளை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க, யாரும் கண்டுக்கவே இல்லை. ஆனாலும் நம்ம காதல் கொஞ்சமும் குறையாம இருந்ததால தான் நாம 2 பேரும் இன்னைக்கும் ஒன்றா இருக்கோம். அந்த வலியிலையும் வேதனையிலையும் நம்ம காதல் நம்மளை கை கொடுத்து தாங்கிச்சு. அதனால காதலுடைய பெருமை நமக்கு தெரியும். அதே மாதிரி அவனும் காதலிக்கிறான். அந்த காதலுடைய பெருமை அவனுக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இவ்வளவு உறுதியா இருக்கான்னு நான் நினைக்கிறேன். வசுந்தரா மாதிரி ஒரு பேரழகிய வேண்டான்னு சொல்லும் போது அவன் மனசுக்குள்ள அந்த அளவு வேரூன்றி போயிருக்கா அவன் சொல்ற நட்சத்திரா. அவனுடைய விருப்பத்துக்கு விட்டுடு என்று அப்பா கூற, தேங்க்யூப்பா, நீங்க என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க என்றான். உன்னுடைய இந்த வயசை தாண்டிதான்ப்பா நானும் வந்தேன். உன்னை என்னால ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க முடியும். அப்ப சரி, நம்ம உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாமே. உனக்கும் கல்யாண வயசாயிடுச்சு, எங்களுக்கும் இந்த வீட்டுல ஒரு மருமக வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அப்படி ஒரு மருமக வந்தாதான் உன்னை மாப்பிள்ளையாக்கிக்கணும்ன்ற எண்ணத்தோட இந்த வீட்டு வாசல மிதிக்கிறவங்களுடைய தொல்லைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்றார் அப்பா. அப்பா, நீங்க சொல்றது சரிதான், ஆனா இன்னும் 3 வருஷம் முடியாம கல்யாணம் நடக்காதுப்பா என்றான் கௌரி சங்கர். என்னப்பா சொல்ற, இன்னும் 3 வருஷம் முடியாம கல்யாணம் நடக்காதா என்று அப்பா அதிர்ச்சியோடு கேட்க, அதுதானே, அது ஏன் அப்படி என்று அம்மாவும் கேட்க, அம்மா, நட்சத்திராவுக்கு கார்டியாலஜிஸ்ட் ஆகணுன்றது ஆசை. அவங்க அம்மாவோட கனவும் அதுதான். அவளுடைய அம்மா இறந்துட்டாங்க, அவ அவங்க அப்பா கூட தான் இருக்கா. அவளுடைய படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா கல்யாணம் வச்சுக்கலான்னு அவ ஆசைப்படுறா என்றான். அவளுடைய படிப்புக்கு கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு கௌரி? அவ படிக்கட்டும், கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா படிக்கட்டும் என்றார் அப்பா. இல்லப்பா, அது சரிப்பட்டு வராது. கல்யாணம் முடிஞ்சிட்டா அதுக்கப்புறம் போய் காலேஜில் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு குழந்தை, அப்படியெல்லாம் ஆயிட்டா ரொம்ப கஷ்டம் ஆயிடாதா? அதுதான் அவ தயங்குறா என்றான். சரி, நீங்க 2 பேரும் அப்படி முடிவெடுத்திருக்கீங்கன்னா அது உங்க விருப்பம். ஆனா பொண்ணையாவது எங்களுக்கு கண்ணில் காட்டுவியா
என்று அப்பா கேட்க, கண்டிப்பாப்பா, நாளைக்கே பொண்ணு பார்க்க போலாம் என்றான். அவரது அம்மா எதுவும் பேசாமல் மௌனமாக அமர்ந்திருந்தார். அவரது முகம் கோபத்தில் சிவந்திருந்தது. அவன் தன் அம்மாவின் தோளில் கை வைத்தான். அம்மா, நட்சத்திரா உங்களுக்கு ஒரு மருமகளா மட்டும் இல்லை, மகளாவும் இருப்பா. உங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்பா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க இப்படி முகத்தை தூக்கி வச்சிட்டு இருந்தா நல்லா இல்லம்மா என்றான் கௌரி. அப்போதும் அம்மா அப்படியே அமர்ந்திருக்க அம்மாவின் கன்னத்தில் முத்தமிட்டான் கௌரி. பிளீஸ் மா, காதல் தேவதையான நீங்களே காதலுக்கு இப்படி எதிர்ப்பு தெரிவிக்கலாமா என்று கேட்க அம்மா அவனை சட்டென்று கட்டி அணைத்து கொண்டார். இல்லடா, காசு இல்லாம நாங்கப்பட்ட கஷ்டத்தை நீ படக்கூடாதுன்னு ஆசைப்பட்டோம், அதுக்காக தான். இப்பவும் எனக்கு அந்த நட்சத்திராவை பிடிக்கல. இப்ப கூட நீ எந்த நிமிஷம் வேணாலும் நட்சத்திராவை வேண்டான்னு சொல்லலான்னு ஒரு எதிர்பார்ப்போடு தான் நான் இருக்கேன். நான் முழு மனசோட நாளைக்கு பொண்ணு பார்க்க வரல, எனக்கு நட்சத்திரா பிடிக்கல. என்னுடைய மகன் ஒரு கொடிஸ்வரம் வீட்டில் மருமகன் ஆகணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை என்று அம்மா கூற, அம்மா, நான் ஒரு கோடீஸ்வரம் வீட்டுக்கு மருமகன் ஆயிட்டா, அதுக்கப்புறமா உங்க மகன்ற ஸ்தானமே போயிடும். அது பரவாயில்லையா உங்களுக்கு? அந்த வீட்டுல ஒருவேளை நான் ஒரு அடிமை மாதிரி கூட இருக்க வேண்டியதா வரும், அதையெல்லாம் நீங்க விரும்புறீங்களா என்று கேட்டான் கௌரி சங்கர். அப்படி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லையே கௌரி, நீ தான் கோடி கோடியே சம்பாதிக்கிற, அப்படி இதுக்காக அவங்க வீட்டுல நீ ஒரு அடிமை மாதிரி இருக்கணும். எந்த கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணா இருந்தாலும் அவ நம்ம வீட்டுல தான் வந்து நம்ம மருமகளா தான் நம்ம வீட்டுல தான் இருக்கணும், அதுதான் எங்க ஆசை என்று அப்பா கூற, அந்த ஆசை நடக்கணும்னா நான் கோடீஸ்வரம் வீட்டுக்கு மருமகனா போகணும்னு நீங்க ஆசைப்படாதீங்க. அப்படி ஆசைப்பட்டா என்ன நீங்க இழக்க வேண்டியதா போயிடும் என்றான். இல்லப்பா, உன்னை நாங்க இழக்க விரும்பல, அதுக்காக மட்டும் உன்னுடைய நட்சத்திராவுக்கு நான் ஓகே சொல்றேன் என்றார் அம்மா. தேங்க்யூம்மா, இது போதும், இப்போதைக்கு இது போதும். இது நட்சத்திராவை பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுடைய அபிப்பிராயமே மாறிடும். அவளை உங்களுக்கு பிடிக்கும், அவ கண்டிப்பா உங்களை அவ பக்கம் இழுத்துப்பா. அவ ரொம்ப நல்ல பொண்ணுமா, நாளைக்கு நீங்க வந்து பார்க்க போறீங்கல்ல என்றான். சரி, உன்னுடைய விருப்பம் நடக்கட்டும் என்றார் அம்மா. அவன் மகிழ்ச்சியோடு மாடியேறி தன் அறைக்கு வந்தான். அறைக்கு வந்ததும் சட்டென்று தன் செல்போனை எடுத்து நட்சத்திராவை அழைத்தான். ஒரே பெண்ணில் அழைப்பை ஏற்றுக்கொண்டாள் நட்சத்திரா. என்ன, என்னுடைய காலை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தியா என்று கேட்டான். சத்தியமா அதுதான் உண்மை, ஏன் இவ்வளவு லேட்டு என்று கேட்டாள். அதை விடு, நாளைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நீ நாளைக்கு சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு வீட்டில் தான் இருக்கணும், புரிஞ்சதா என்றான். ஏ, டக்குன்னு என்னுடைய ரூமுக்கு வந்து எனக்கு ஷாக்கு கொடுக்க போறீங்களா என்று கேட்டாள். அதெல்லாம் எதுவும் இல்லை, ஆனால் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, அவ்வளவுதான். அது என்னன்னா நான் இப்போ சொல்ல மாட்டேன், நாளைக்கு நீயே புரிஞ்சுப்ப என்றான். ஐயோ, இப்படி எல்லாம் பேசி என்ன டென்ஷன் பண்ணாதீங்க, என்ன சர்ப்ரைஸ் சொல்லுங்க, இல்லைன்னா இன்னைக்கு நைட்டு தூக்கமே வராது, தலையை பிடிச்சிடும் என்றாள் நட்சத்திரா. தூக்கம் வரலாட்டி என்ன, நான் வந்து தூங்க வச்சுட்டு போறேனே என்று அவன் குறும்பாக கூற, ஐயோ சாமி, இப்படி பேசி என்ன கொலை பண்ணாதீங்க, குட் பை என்றவள் அழைப்பை துண்டித்தாள். அவன் குறும்பாக சிரித்தபடியே செல்போனை படுக்கையில் வீசிவிட்டு குளியல் அறைக்குள் சென்றான். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கதையோட அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.